எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும், அதாவது பத்திரிகையில் இருக்கிறவங்க, சேனலில் இருக்கிறவங்க, அப்புறம் ரேடியோவில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து வெப்சைட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்னோடய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து இந்த படம் இப்போது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்திருக்கு. ரொம்ப ஈக்குவல் இன்டர்வல்ல நிறைய நியூஸ் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவான நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு. இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நான் எங்கே போனாலும் அது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ், அது வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து இது என்னோடய மூணாவது படம். ஃபஸ்ட்டு வந்து சிவா மனசில் சக்தி, அப்புறம் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன், இப்போ வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி என்னோடய மூணாவது படம். அது பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் வந்து ரெட் ஜெயின் மூவி சார்பாக வந்து உதய் சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ அந்த டைமில் அவரை மீட் பண்ணும்போது தான் ரொம்ப கேஷுவலாக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் நடிக்கலான் இருக்கேன், உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சார், எங்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்டாக இல்லை, ஒரு அவுட்லைனாக ஒரு விஷயம் இருக்குது, சும்மா சொல்கிறேன், அது கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த அவுட்லைன் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சார் இது ரொம்ப நல்லா இருக்குது சார், இதை நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்போ நான் கூட ஃபிக்ஸ் ஆகலை அதுதான் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை சார், நான் யோசிக்கிறேன், நான் வேறு எதாக இருந்தால் கூட சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது, இதே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, இம்மீடியட்டாக நம்ம ஆரம்பிக்கலாம், நீங்கள் பாஸுக்கு அப்புறம் இது பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த படம். அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அவர் ஃபஸ்ட் டைமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவர் ஆரம்பத்துலேருந்து குருவி, அப்புறம் ஆதவன், அப்புறம் ஏழாம் அறிவு, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. என்னோடய பாசன்கிற பாஸ்கரன், அப்புறம் இது வினய் தாண்டி வருவாய், எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியினுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஒரு ஒரு ஷூட்டிங்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்ததுனால அவருக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நடிக்கணுங்கிறது உண்மையிலே கொஞ்சம் வேறு விஷயம், அதுக்கு நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரிப்ட் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம உடனே ஷூட்டிங் போவேண்ணா சார், நம்ம வந்து எல்லா சீன்ஸுமே வந்து நல்லா ரிஹர்சல் பண்ணுவோம், ஒரு ஒவ்வொரு சீனாக எடுத்துகிட்டு ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணலாம், அதை வந்து திருப்பி போட்டு பார்க்கலாம், பார்த்துட்டு என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி டிசைட் பண்ணோம். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம், அதுக்கு நிறைய வேறு வேறு லொக்கேஷன்ஸ்லாம் சும்மா ஹேண்டிகேம் எடுத்துகிட்டு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமோடு நான் கிளம்பிடுவோம், போய் நிறைய ரிஹர்சல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸுமே ரிஹர்சல் பண்ணோம். நேற்று கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், இருக்க முடியாது, என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஹீரோயினா நடிக்க சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டேன், என்னடா என்ன சார் ரொமான்ஸே வரல உங்களுக்கு அப்படின்னா, ஏங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்தால் எப்படிங்க ரொமான்ஸ் வரும் அப்படின்னாரு. சரி ஓகே சார், ஓகே சார், நீங்கள் ஹீரோயினை கூட்டுவாங்க, அதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்ட்டு பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் உதய் சார் ரொம்ப சின்சியராக எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணார். நான் என்ன எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கு ரொம்ப சின்சியராக எஃபர்ட் எடுத்து எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரிகர்சலில் கொடுத்தாரு. எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இந்த ஸ்கிரிப்டை இந்த படத்தை இவரை வச்சு ரொம்ப அழகாக பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட்டு, ரொம்ப லைவான ஒரு ஸ்கிரிப்ட், இதை சிம்பிளாக தான் எடுக்கணும். ஸோ ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸில் தான் நிறைய ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு தேவையான ரிகர்சல்ஸ்லாம் கூட பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பைக் ஓட்டுறது, அவருக்கு வந்து என்னென்னா இப்போது லைவான லொக்கேஷன்ஸில் பைக் ஓட்டலாம், பட் அது பைக் ஓட்டுறது ஈஸியான விஷயம் தான். ஆனால் என்ன கஷ்டமான விஷயம்னா, அந்த கேமரா வேக்யூம் பேஸ் கேமரா வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும், இல்லை ரைட் சைடில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கும், பேக்கில் இருக்கும், அதை வந்து அந்த வேக்யூம் பேஸ் அந்த ராடெல்லாம் வச்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணி அந்த பப்ளிக் இருக்க இடத்துல ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது மெயினாக டிராஃபிக் இருக்க இடத்துல சிக்னல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் சார், ஏன்னா அது வந்து நாளைக்கு ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் ரொம்ப கான்சியஸாக வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும், நீங்கள் ரொம்ப கான்சியஸாக பைக் ஓட்டுறீங்கன்னு தெரியும், எனக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கணும் பைக் ஓட்டுறது, இன்றைக்கி சிட்டியில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் எப்படி பைக் ஓட்டணும் அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் அதுக்கும் சேர்த்து ரிஹர்சல் பண்ணோம். நாங்கள் டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் பெசன ஒரு பீச் பக்கம் போயிட்டு பைக்கில் வேக்யூம் பேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணோம். அவர் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக அந்த விஷயம்லாம் வந்து ஒர்க் பண்ணார். அப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷூட்டிங்கு கிளம்பினோம். ஷூட்டிங் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த ரிஹர்சல் கொடுத்த விஷயம். ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ரொம்ப லைவாக ஆல்ரெடி ஒரு 4-5 படம் பண்ண மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு வந்து என்னோடய வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்புறம் ஹன்ஷிகா வந்து என்னென்னா, அவங்க நடித்த படங்கள் ஆக்சுவலாக எங்கேயும் காதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஸ்கிரிப்டே வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அந்த படத்தில். அதை வந்து நல்ல ஹியூமராக ரொம்ப லைவ்லியாக நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கு முன்னாடியும் அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய சீரியல்ஸ் தான் நடிச்சிருக்காங்க ஹிந்தியில், அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும், எல்லா எல்லா ரியாக்ஷனும் இருக்கும் அவங்க ஃபேஸில். ஸோ டைலாக் தெரியாததுனால ரியாக்ஷன் சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதை நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவோம், அது மாதிரி ரியாக்ஷன் நம்பர் 22 அப்படின்னா அது ஒன்று ரியாக்ஷன் இருக்கும், 23 அது ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் எதுவுமே சொல்லவே தேவையில்லை, உட்காந்துட்டு என்ன என்ன ஷார்ட்டுன்னு கேட்டால் ரியாக்ஷன் நம்பர் 24 அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹாரி ஜெயராஜோட மியூசிக், அதுதான் வந்து அந்த யூஎஸ்பின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஹாரி ஜெயராஜோட மியூசிக்கும் சந்தானம் சாரோட அந்த காமெடின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹாரி ஜெயராஜ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஃபஸ்ட்டு ரெண்டு படம் யுவன் பண்ணார், இந்த படம் ஹாரிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து உதய் சார் நடிக்கிற படத்துக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் ஹாரிஸ் இந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணோம். அப்புறம் மெயினாக சந்தானம் சார் பற்றி சொல்லி ஆகணும். என்னோடய ஃபஸ்ட்டு ரெண்டு படத்துலேயுமே வந்து என்னோடய எஸ்எம்எஸை விட பாஸில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பாஸை விட இதில் நிறைய ஸ்கோர் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒன்லி டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா பண்ணுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி வந்து சில பாடி லாங்குவேஜ்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த பார்த்தாங்கிற கேரக்டருக்காக அந்த பாடி லாங்குவேஜ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல ஜாலியான ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம், தேட்டருக்கு வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு ரொம்ப ஒரு லைட் ரிவ்யூ படமாக அந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எனக்கு உங்கள் எல்லாரோடய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதளம் எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா உங்கள் வரையும் நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக சந்திச்சிருக்கேன், ஒரு விநியோகஸ்தராக சந்திச்சிருக்கேன். முத முதல்ல ஒரு ஒரு படத்தோட நாயகனாக சந்திக்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் என்னை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு செட்டில். எந்த ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கேட்பார், சார் இன்னும் ஒரு ஒன் மோர், இன்னும் கொஞ்சம் பெட்டராகனுவார், நானும் ட்ரை பண்ணுவேன், இன்னும் ஒரு ஒன் மோர்னு வரும், நானும் ட்ரை பண்ணுவேன். ஒரு 5-6 டேக்கு அப்புறம் எனக்கே தெரியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அவரே ஓகே சார் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்னும் முன்மோ ட்ரை பண்ணிட்டுமா, இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் எனக்கு சொல்லும் போது, நாங்கள் வந்து பாஸ்கரன் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணி, சார் படம் பண்ணலான் இருக்கேன், ஹீரோ நடிக்கலான் இருக்கேன், லைன் ஏதாவது இருக்குதான் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய ரொம்ப எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து சிவ மனசில் சக்தி அண்ட் அது பாஸ்கரன். அப்போ இந்த லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது ஒரே லைன் தான் சொன்னார், சார் நீங்கள் சந்தானம் சார் ட்ராவல் பண்ணி போகிறீங்க சார், ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க சார், இதுதான். ஒரு 1 மினிட் கூட சொல்ல, நான் உடனே அவரோட அந்த நரேஷன் ஸ்டைல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஜாலியாக இருந்துச்சு, இதுவே ஓகே அப்படின்ட்டேன். அவர் வந்து இல்லை சார் இன்னும் டைம் கொடுங்க, நான் ஒரு 4-5 டேஸ் டைம் கொடுங்க, நான் வேறு லைன் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதான் வேணாம் சார் இதே பண்ணிடலாம், எனக்கு பயம் எங்கே விட்டால் ஓடிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு, இல்லை சார் இதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண படம் தான் இந்த படம். ஸோ தேங்க்யூ சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈசிஆரில் ஒரு 4-5 டேஸ் ஷூட் பண்ணோம், இப்போ கூட ராமேஸ்வரமில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம். அவ்வளோ ஜாலியாக அவருடைய டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப, என்னோடய இந்த படத்தில் வந்து நான் ஏதோ ரொம்ப லைவாக நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ராஜேஷ் சார் அண்ட் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் தான். அந்த ஃப்ரேமில் வந்து என்னை வந்து ஒரு லைவ்னஸ் வரணுங்கிறதுக்காக என்னை கூட்டு போய் ரிஹர்சல்லாம் பண்ணி எனக்கு பைக் ஓட்டதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து கற்றுக் கொடுத்து, தேங்க்யூ. எல்லா இணைய இயக்குநர்கள் துணை இயக்குநர்களுக்கும் நன்றி. ஹன்சிகா அவங்க வந்து பெரிய ஹீரோஸோடலாம் நடிச்சிட்டாங்க, நான் வந்து ஒரு புதுமுகம். டான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவனோட ஆடுறதுக்கு, ஏதோ பிரபுதேவ மாதிரி ஆடலைனாலும் நான் வந்து சாதாரண ஒரு இப்போ தான் டான்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி தான் ஆடி ஆகணும். ஸோ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹன்சி. அண்ட் பாலு சார் ஹீரோயினுக்கு மட்டுமே லைட்டிங் பண்ணுவார், சார் எனக்கு தெர்மாக்கல் வைங்க சார் அப்படின்வேன். இல்லை இல்லை அதான் முன்னாடி அன்சி காணிக்கிறாங்கல்ல தெர்மாக்கல்லாம் தேவையில்லை அப்படின்வார். அதுவும் ஆண்ட்ரியா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ரியா வந்துட்டாங்கன்னா ஒரு கேமரா தூக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடிடுவார், எங்களெல்லாம் மறந்துடுவார். சார் ஒய்ஃப் வந்திருக்காங்களா? தேங்க்யூ பாலு சார்.
முத்துக்குமார் சார் தேங்க்யூ. அவருடைய அந்த காதல் ஒரு பட்டர்ஃப்ளை சாங் தான் என்னோட ஃபேவரட் சாங். ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த வரிகள். அதே மாதிரி மற்ற எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். படத்தோட டைட்டிலே அவருடைய வரிகள் தான், ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஹேர் ஜெரட் சார் சூப்பராக சாங் போட்டு கொடுத்துருக்குறாரு, அதுக்கான டைமும் எடுத்துக்கிட்டாரு, அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் டாக்கி போர்ஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு, அவர் சாங் கொடுக்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ ரிலீஸ் டேட்டும் வந்து அவர் ஆர்ஆர் கொடுத்துட்டா நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் சந்தானம் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக, ஏன்னா வந்து ரிஹர்சலில் ஒன்று பண்ணுவார், மானிட்டரில் ஒன்று பண்ணுவார், டேக்கில் வேறு ஒன்று பண்ணுவார். ஸோ சிரிச்சிடும் அவர், எக்ஸ்பிரஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவரோட நடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து வேவ்லெந்த் செட் ஆகி கரெக்டாக அந்த டைமிங் காமெடிங்கிறது டைமிங் பிடிக்கிறது தான். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சில சீன்ஸ்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பிரஷன் வந்து சஜஷன் சார்ட் எடுக்கும்போது அவர் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுமோ அதை நடித்து காட்டுவார், அப்போ தான் எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த சந்தான சார் வந்து இந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எந்த படத்துலையும் அவர் வந்து நாலு நாள் டான்ஸ்லாம் ஆடினதே கிடையாது, இந்த படத்தில் ஆடிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கோம். தினேஷ் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பெண்ட் எடுத்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், பட் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். சந்தான சார் ஆடும்போது நான் வந்து அவர் கூட ஆடும்போது நான் எதுவும் கொஞ்சம் பெட்டராக ஆடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நல்ல படங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நல்ல வரவேற்பு கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. மைனா மாதிரி நல்ல படங்கள்லாம் ஓடுனதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல படம், ஒரு ஜாலியாக நாங்கள் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல வரல. ஒரு ராஜேஷ் சாருடைய ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், ஜாலியாக ஒரு 2 ஹவர்ஸ் போய் தியேட்டரில் போய் சிரித்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு ஜாலியாக இருந்துட்டு வர மாதிரியான ஒரு படம் தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. வணக்கம். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ராஜேஷ் சார் ஃபார் கிவிங் மீ அ ரோல் ஆஃப் மீரா இன் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஹி மேட் மீ பர்ஃபார்ம் கம்ப்ளீட்லி சம்மன் ஹூ இஸ் நாட் லைக் மீ, அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஐ குட் பர்ஃபார்ம் மீராஸ் கேரக்டர். பாலு சார் ஃபார் மேக்கிங் மீ லுக் பியூட்டிஃபுல் அண்ட் கிவிங் மீ த அதர் நேம் இன் த இண்டஸ்ட்ரி கால் தர்மகால். தேங்க்யூ பாலு சார். அண்ட் டெஃபினெட்லி உதய், இட்ஸ் உதய்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் அ பட் it didn't feel like I'm working with someone who's coming in front of the camera for the first time. And according to me, he looks fabulous on screen, and people have liked up air, and I'm thankful that he was so cooperative on the set. Harris sir, his music makes you fall in love all over again, and my favorite song is Butterfly Song, and people are liking it. Thank you so much, and thank you so much for coming here. Thank you. Ellarkku vanakkam. ஒரு கல் ஒரு கண்ணாடி, சிவா மனசில் சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன் படங்களுக்கு பிறகு டைரக்டர் ராஜேஷ்க்கு நான் முழு பாடல்கள் எதிரப்படம். ஒரு கல் ஒரு கண்ணாடி பாடல் தான் அவருக்கு நான் நேற்று ஆடியோ ரிலீஸில் கூட பேசினேன். நாங்கள் முதல் முறையாக சிவா மனசில் சக்தி கம்போஸ் பண்ணும்போது அவர் அந்த கதையாக சொன்னார், ரெண்டு பேரும் ஈகோ, ரெண்டு கேரக்டருமே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோவில் அடிக்கடி மோதிப்பாங்க, அதுக்கு ஒரு பல்லவி சொல்லுங்கன்னு சொன்னார். நான் 10 வருஷம் முன்னாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி, உடையாமல் மோதி கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள், பேசாமல் பேசிக்கொண்டால் காதல்னு ஒரு பல்லவி எழுதி வச்சுருந்தேன். அது நிறைய கம்பெனிக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்த பல்லவி. அதை நான் ராஜேஷ் கிட்டே சொன்னேன், அவர் வந்து சார் என்னோடய கதை கரெக்டாக இருக்குது, அப்படியே யுவன் சார் கிட்ட கொடுத்து டியூன் பண்ணலான்னு சொன்னார். அதை அப்படியே டியூன் பண்ணோம். அந்த பாடலும் படமும் ஹிட் ஆகி அழுகார். அதுக்கு பிறகு பாஸ்கர் பாஸ்கருக்கு பிறகு அது ஒரு தலைப்பாகவே, அதுவும் அவரே இயக்குற படத்தில் அமைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வழக்கம் போல் ராஜேஷோட ட்ரேட்மார்க் நகைச்சுவை இந்த படத்துலேயும் இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் அவர் பாட்டோட வரும்போதும் சரி பாட்டெலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல காமெடி சீன்ஸாக சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவர் ஒரு 8 சீன் சொல்லுவார், ஒரு மணி நேரம் அப்படி அதை சார்ஜ் ஏற்றிட்டு தான் அடுத்த பாட்டு எழுதவே போவோம். உதயநிதி சார் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கார். இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.